இந்தியா கூட்டணி சார்பில் விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து மதுரை திருப்பரங்குன்றம் சரவண பொய்கை அருகே தேர்தல் பணிமனை அலுவலகத்தை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். இதில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, கட்சி நிர்வாகிகள் தேர்தல் வேலைகளில் போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்தோம் என்று இருக்காமல் மாமன்ற உறுப்பினர் மண்டல தலைவர் பதவிக்கு எப்படி பணி செய்தீர்களோ அதே போல செயல்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் தலைமை கடும் நடவடிக்கை எடுக்கும் என எச்சரித்தார். நான் வேலை பார்க்கறதெல்லாம் கட்டாயம் வந்து பார்ப்பேன். யார் சரியா இல்லையோ நேரம் தம்பி எழுதி கொடுத்துருவேன். எந்த மாற்றமும் இல்லை. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து ஸ்ரீவைகுண்டத்தில் வாகி சந்திரசேகர் திறந்த வேனில் பிரச்சாரம் செய்தார். அப்போது மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்தால் இனி இந்தியாவில் தேர்தலே நடக்காது என்ற வாகி சந்திரசேகர், இந்தியா முழுவதும் இராணுவ ஆட்சியும் சர்வாதிகார ஆட்சியும் தான் நடக்கும் என்றும், அனைவரும் திமுகவிற்கு வாக்களித்து இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்திய தேர்தல் கூடாத தேர்தல் என்ன செய்ய போறான்னு என்ன திட்டம்னா, இந்த தவறு தப்பித்தவரை மோடி அவர்கள் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் இனிமே இந்தியாவில் தேர்தல் நடக்காது. அவர்களாம் இதோட முடிவு போச்சு. ஒன்று கேட்க முடியாது, நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, எம்பி தேர்ந்தெடுக்க முடியாது, பார்லிமெண்ட் நடக்காது, எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க முடியாது, சட்டசபை நடக்காது, இராணுவ ஆட்சி. சிவகங்கையில் போட்டியிடும் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து கல்குறிச்சியில் பிரச்சாரம் செய்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், தமிழகத்தில் பாஜகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் எந்த தொகுதியிலும் சுண்டு விரலை கூட பதிக்கவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், டெல்லியில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியில் அமர கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். தொல்லை தராமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே ஒரு இடத்திலே கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடாது. இந்த தொகுதியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலையும் சுண்டு விரலை கூட பாரதிய ஜனதா கட்சி பதித்துவிடக் கூடாது என்பதிலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீலகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆர். ராசா, குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோத்தகிரி அருகே உள்ள கொணவக்கரை அரவேணு பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது மோடிக்கு குடும்பம் உண்டு என்று கூறிய ஆர். ராசா, இடி, சிபிஐ, ஐடி எனும் மூன்று மகன்களை வைத்துக் கொண்டு மாநில முதல்வர்கள் மீது பொய் வழக்கு போட்டு பாஜகவில் இணையுமாறு மிரட்டி வருவதாக அவர் சாடினார். பெரிய குடும்பம் இருக்கு. ஒரு மகன் இன்னொரு மகன் சிபிஐ, இன்னொரு மகன் வருமானம் தர ஐடி, மூணு மகன் பெரிய குடும்பத்தை வச்சுட்டு இந்தியாவை அடக்கம் பாக்குறாங்க. அப்ப குடும்பம் இல்லை சீரம் என்று சொன்னதை இந்த மூணு பேருக்கு வச்சு எல்லாருக்கும் விட தெரியல. என்ன அர்த்தம், என்ன காரணம் என்றால் நீங்க ஒரே மகனா இருக்கணும். திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து பழனியில் நடிகை ரோஹிணி வாக்காளர்களிடம் தெலுங்கு மற்றும் தமிழில் மாறி மாறி பேசி தேசத்தை பாதுகாக்க இந்திய கூட்டணி கட்சியின் வேட்பாளருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சாலா முக்கியமானது ఈ ఎన్నికలోనే, ఈ ఎన్నికల్లోనే మనం వేసే ఓటు, ఆ ఓటు చాలా 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 ముఖ్యమైన ఒక విషయాన్ని చేస్తుంది. అది వந்து நம்ம மாநிலம், நம்ம தமிழ் மாநிலம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லா தேர்தல்கள்லையும், பாராளுமன்ற தேர்தல்லையும் நமக்கு தான் கிடைச்சிருந்தது போன முறை. அதே மாதிரி இந்த முறையும் நம்ம தமிழகத்தில் நாம் நிற்க வைக்கிற தோழமை கட்சிகள் சார்பில் நிற்க வைக்கிற வேட்பாளர்களும் நம்ம வேட்பாளர்களும் எல்லாரும் வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து கயத்தாரில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து, முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, திரைப்பட இயக்குநர் நாஞ்சில் அன்பழகன் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் பேசிய நடிகர் சிங்கமுத்து, எடப்பாடி பழனிசாமி கிங் மாதிரி இருந்து திமுகவிற்கு சங்கு ஊதி வருவதாக கூறி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். திமுகவுக்கு சங்கு ஊதிக்கிட்டு இருக்காங்க.
திமுகங்கிறது அண்ணன் சொல்ற மாதிரி அரசியல், அது ஒரு மாதிரி வாரிசு கட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.